தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசியுடைய ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் முடிஞ்சு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட்டு வந்தாச்சு. அந்த ரிசல்ட்டில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் காலேஜில் போய் சேரும்பொழுது நமக்கு டைம் கொடுக்குறாங்க இல்லையா, உங்களை ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எடுத்து நீங்கள் காலேஜில் போய் சேரணும். அப்படி சேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஓபிசி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களும் சரி, இடபிள்யூஎஸ் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் உங்களுடைய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு வந்து வேலிடிட்டி டைம் கொடுத்துருக்காங்க, அதே போல் இடபிள்யூஎஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, 2020 ஏப்ரல் 1 தேதியிலிருந்து பிப்ரவரி 3 2021 உங்களோட வேலிடிட்டி இருக்கணும். அதுக்குள்ளே உங்கள் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது ஏப்ரல் 1 முன்னாடி உங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அது செல்லாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இடபிள்யூஎஸ் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 1 2020 அதிலிருந்து பிப்ரவரி 9 2021 உங்கள் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வேலிடிட்டி. நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்க, ஏப்ரல் 1 2020 உங்கள் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது வேலிடிட்டி கிடையாது, எடுத்துக்க மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக வந்து காலேஜில் சேரும்பொழுது இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் இந்த வேலிடிட்டிக்குள்ளே உங்கள் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், முக்கியமானது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிசல்ட் வந்தாச்சு. எம்சிசியுடைய, அதாவது இந்த எம்சிசின்றது உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸு, ஜிப்மரு இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுடைய அட்மிஷனுக்குரிய கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டு இதில் கட் ஆஃப் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். கேட்டகரி வைஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரி, இந்த ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது 611 முடிஞ்சிருக்கு, 611 வரைக்கும் வந்திருக்கு. அதே போல் ஓபிசி வந்து நமக்கு தெரியும், இப்போ வந்து ஓபிசி இடபிள்யூஎஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ்லாம் போயிட்டுருந்து, நிறைய இஷ்யூ ஆயிடுச்சு. 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு உண்டு, அதே போல் இடபிள்யூஎஸ்க்கு 10% ரிசர்வேஷன். இப்போ இந்த ஓபிசி 27%க்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 608 முடிஞ்சிருக்கு. அதே போல் இடபிள்யூஎஸ் இந்த 10% கோட்டா இது வந்து பார்த்திங்கன்னா 607 முடிஞ்சிருக்கு. தென் எஸ்சி கோட்டா நமக்கு தெரியும், 15% இது வந்து 505. அதே போல் எஸ்டி கேட்டகிரி 7.5% ரிசர்வேஷன் உண்டு, இது வந்து 479. இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு எம்சிசியோடைய ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டட். ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்படி சார் இருக்கும்னா, மேபி வந்து இதை விட சற்று குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே அவங்கவுங்க காலேஜில் போய் சேருவாங்க, அந்த சீட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற சீட்டு மட்டும்தான் இருக்கும், அந்த ரிமைனிங் இருக்கிற சீட்டுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அதனால் உங்களுக்கு வந்து சீட் சற்று கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சீட்டு குறைஞ்சுன்னா நமக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் தானே சார் ஆகும் அப்படின்னா இந்த லெவல் வராது, இதை விட சற்று கொஞ்சம் குறைவாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் கவுன்சிலிங்களோட ப்ராசஸும் ஆல்ரெடி அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிருக்குன்றதுனால தான் கொஞ்சம் கட் ஆஃப் சற்று குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபார் எம்சிசியில். ஸோ இதுதான் முக்கியமான அப்டேட். நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. எல்லாருமே, அதுவும் குறிப்பாக ஓபிசி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், அவங்கவுங்க சர்டிஃபிகேட்டை நான் சொன்ன அந்த வேலிடிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா இப்போ கூட நீங்கள் போய் எடுத்துக்கலாம், நிறைய டைம் இருக்குது உங்களுக்கு. பிப்ரவரி வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம், 3 9 வரைக்குமே டைம் இருக்குது. எடுக்காதவங்களோட இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துருந்தீங்கன்னா அந்த வேலிடிட்டியை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.